குட் மார்னிங் டு ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த அன்னை கல்வி குழுமத்திற்கும், அதை தாண்டி அன்னை காலேஜுடைய பிரின்சிபல் அண்ட் டைரக்டர்ஸ், போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருக்கும், அதுவும் இல்லாம இங்க சிறுவர்களா இருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய நன்றிகளை ஃபர்ஸ்ட் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னடா இவன் சுட்ட தமிழ்ல பேசலாம் அப்படின்னு யோசிக்க வேணாம். ஸோ என்னால முடிஞ்ச சில டிப்ஸ் நான் கொடுக்க வந்திருக்கேன். ஸோ அட்வைஸா எடுத்துக்க வேணாம், டிப்ஸா எடுத்துக்கோங்க. ப்ரௌடா ஃபீல் பண்ணேங்க, ஏன்னா நானும் உங்களை மாதிரி அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். இப்போ ஒரு கம்பெனிக்கு சேர்மேன், அதுவும் ரெண்டு பிரான்சஸ் இருக்கு நமக்கு, த்ரீ க்ரோஸ்ல இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட், அதுவும் 6 வருஷத்துல எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இட்ஸ் அபவுட் அ டிசிப்ளின் அண்ட் டெடிக்கேஷன். இந்த ரெண்டு விஷயம் மட்டும் இருந்தா போதும், உங்களாலேயே சொன்னா ஒரு பெரிய பில் பண்ண முடியும் உங்களுடைய லைஃப்ல. இப்போ இந்த 13 இயர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி நான் எந்த பிளேஸுக்கு போனாலும் எனக்குண்டு ஒரு கூட்டத்தை என்னால பில் பண்ண முடிஞ்சு. ஏன் அப்படின்னா, நான் ஒரே ஒரு விஷயத்தான் திங்க் பண்ண, எனக்கு இருக்கிற நாலேஜ இங்க இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைச்சேன். அவ்வளவுதான், எல்லாருக்கும் இருக்கிற இனிக்கான விஷயத்த நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்க எல்லாருக்குமே சில சில இனிக்கான விஷயம் இருக்கும். எதுவனால இருக்கலாம், டான்சிங் இருக்கலாம், சிங்கிங் இருக்கலாம், எஜுகேஷன் இருக்கலாம், பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருக்கணும், அந்த திங்கிங்கா இருக்கணும் இருக்கும், ஆனா அதை யூஸ் பண்றது எப்படிங்கிறது தெரியாம இருக்கும். நிறைய விஷயத்த ஸ்ட்ரகிள் ஆகும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, என்னுடைய 8 வருஷத்துக்கு முன்னாடி, நான் காலேஜ் லைஃப் முடிச்சு 8 வருஷம் ஆகுது, 8 வருஷம் நான் காலேஜ் படிக்க வரைக்கும் நான் எந்த நிலமையில இருந்தேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ், அதுவும் லோ மிடில் கிளாஸ் நிலமையில இருந்தேன். யாராலையும் நம்ப முடியாது, லோ மிடில் கிளாஸ் நிலைமையில இருந்தேன். டீ குடிக்க கஷ்டப்படுவேன். ஆனா இப்போ இந்த இடத்துல திட்ட திட்ட ரெண்டு பேட்சஸ் வச்சு திட்டத்திட்ட 20 ஸ்டாப்ஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். சி, அதனால வந்துட்டு நான் இந்த நிலைமையில இருக்கேன், என்னால அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற திங்கிங் எல்லாம் நினைக்கவே நினைக்காது. இப்ப இங்க எத்தனை பேருக்கு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்கா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். வா, நைஸ். அப்போ இங்க நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் இருக்கீங்க, நிறைய பேர் சொல்லிருப்பீங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம், பிசினஸ் சர்வே பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவீங்க. சி, பிசினஸ் ஆரம்பிக்கிறது கஷ்டம் நினைக்கிறவங்களுக்கு கஷ்டம், ஈஸின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈஸி. சத்தி, நீங்க எல்லாமே எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸ்க்காக தான் வந்து நம்ம எஜுகேட் பண்றோம், பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காக தான் நம்ம வந்து இந்த இடத்துல எஜுகேட்டே பண்றதுக்காக வந்துருக்கோம். அப்படி உள்ள எல்லாருமே பிசினஸ் வந்து ரொம்ப ஈஸி அப்படிங்கிறத நீங்க திங்க் பண்ணோம். நிறைய பேர் பண்ற தப்பு, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்போ நான் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுதான் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற திங்கிங்ல இங்க நிறைய பேர் இருக்கீங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி திங்கிங்ல இருக்கீங்க? நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா மினிமம் 10 லட்சம் ரூபாயாவது இன்வெஸ்ட் பண்ணும், அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? எத்தனை பேர் அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ மேக்சிமம் பீப்புள் அந்த மாதிரி திங்க் பண்ணி பயந்து பயந்து, என்னால இன்வெஸ்ட் பண்ணி எங்க போவேன், பேங்க்ஸ்ல லோன் எடுக்கலாமா, பிசினஸ் லோன், அதெல்லாம் தப்பு. உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம், யாராலையும் அதுக்கு வேல்யூ கொடுக்க முடியாத ஒரு விஷயம், நாலேஜ். அந்த நாலேஜை வச்சு ஒரு பர்சனுக்கு அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்துக்கான ப்ராப்பர் சொல்யூஷன் கொடுத்தாலே அதை வச்சு நீங்க பிசினஸ் பண்ணணும். நான் ஒரு டாக்டரா இருக்கேன், டிபெண்ட் பண்ணி வரவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூனா அதுக்கான ப்ராப்ளம் கொடுத்து அவங்க டாக்டர் ஃபீஸ் கொடுப்பாங்க. ஆமாவா இல்லையா? சரி, அதே மாதிரிதான் ஒரு பர்சனுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற ஃபைன் பண்ணி அவங்களுக்கு எப்படி ப்ராப்பரான சொல்யூஷன் கொடுக்க முடியும், அவங்க ஸ்ட்ரகிள் இருந்து எப்படி வெளியே கொண்டு வர முடியும், அதுக்கு எந்த ப்ராப்ளமா வேணாலும் இருக்கலாம். கார் மெக்கானிக் என்ன பண்றாங்க, காரை சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஆமாவா? அதாவது அவங்களோட காரோட ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க, அதை வச்சு அவங்க என்ன பண்றாங்க, இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது சர்வீஸ் ஓரியன்ட் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அதே மாதிரிதான் நீங்களும் ஒருத்தவங்களோட ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்றதுக்கான ஸ்கில் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, நீங்களும் வேற லெவல் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு பெரிய விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கான விதைகளே நீங்க தான், வேற யாரும் கிடையாது. நீங்க எப்படி ஒர்க் பண்ண போறீங்க, நீங்க எப்படி ஃபைட் பண்ண போறீங்க, அதை கண்டுபிடிங்க, அதை நான் இங்க இருந்து சொல்லுவேன். அப்புறம் எனக்கு எல்லா ஸ்கில்லும் இருக்கு, பட் என்னால கிளைண்ட கொண்டு வர முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு பெரிய டவுட்டா இருக்கும். சிம்பிள், இந்த 3 ப்ராசஸ் மட்டும் தெரிஞ்சுக்கீங்க. KLT, know, like, trust. என்ன ப்ரோ சொல்றீங்க, எனக்கு புரியல அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் வரணும்.
நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா, நான் ஒரு சர்வீஸ் உங்ககிட்ட வாங்க போறேன் அப்படின்னா, உங்க மேல எனக்கு ட்ரஸ்ட் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு டாக்டர்கிட்ட நான் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறேன் அப்படின்னா, அந்த டாக்டர் மேல ட்ரஸ்ட் இல்லைன்னா அந்த டாக்டர் பக்கம் போக மாட்டேன், உண்மையா இல்லையா? அப்போ கிளைண்ட உங்ககிட்ட வர வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் தேவை ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட வர வைக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், ஏன்னா நீங்க உங்களோட டெடிக்கேஷன் ஹார்ட் ஒர்க்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்க ஒரு கிளைண்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணி ப்ராப்பரா சர்வீஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா, அவங்க உங்களை லைக் பண்ண ஆரம்பிப்பாங்க, அவங்க நாலு பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ரெண்டு ப்ராசஸ் ப்ராப்பரா பண்ணீங்க அப்படின்னா, நோட் அ ப்ராசஸ் ஈஸியா வேலை முடியும், உங்களை பத்தி நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வளர்ந்தது இந்த ட்ரேட் ஜீனியஸும். ஸோ நாங்க இந்த மூணு ப்ராசஸ் எல்லாம் என்ன பண்ணோம், யூட்டிலைஸ் பண்ணோம். ஸோ நிறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கு, உங்களுக்கான டேலண்டை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்கு. ஏன்னா நிறைய பேர் டைம் சோசியல் மீடியால வேஸ்ட் பண்றீங்க, சும்மா ரீல்ஸ் செய்யும் ஷார்ட் ஸ்வைப் பண்ணி போறது கிடையாது. அதுக்கான ப்ராப்பரான எஜுகேஷன் எங்க கிடைக்குது, நான் அந்த பிளாட்ஃபார்மை என்னுடைய டேலண்டை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறத ஆரம்பிச்சதான் ட்ரேட் ஜீனியஸ் தமிழ்ங்கிற யூடியூப் சேனல். டிட்டர் 1 lakh, இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல டிட்டர். இது வந்து சும்மா நார்மலான கண்டென்ட் கிடையாது, நான் போஸ்ட் போடுறது நார்மலான கண்டென்ட், இது டான்ஸோ சாங்ஸோ கிடையவே கிடையாது. We have to be giving the education, we are giving the next level of human life. அப்படிங்கப்ப கிட்டத்தட்ட 1 lakh பேர் நம்மளை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள உள்ள டேலண்டையும் நீங்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுங்க, டைம் வேஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற இந்த இடத்துல சொல்லிட்டு இதோட என்னோட ஸ்பீச்சை முடிச்சுக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.